Hi guys, welcome to Albedo by Sambadan. Sivakannan, pura meene, idha vachi iniki chowmasala. Mulusa video paranga, vaanga video kulla polam. Pura meena, vaanathula da pura irukku nenacha, ipa kadalilum pura irukkudhunga. Meena clean panni eduthukalam. சவுமசா அப்படின்னே நம்மளுக்கு முதல்ல தேவை வெங்காயம் தான். இந்த வெங்காயத்தில் தான் நம்ம கிரேவி எடுக்க போகிறோம். எவ்வளோ நைஸாக வெட்ட முடியுமோ அவ்வளோ நைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்னு இந்த அளவுக்கு நைஸாக இருந்தாக்கணும். இந்தாங்க மீனை சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன். ஓகே சம்பதுகான், இந்த மீனுக்கு லைட்டாக நம்ம ஒரு மசாலா போட்டு எண்ணெயில் பொரிக்கணும். எப்படின்னு பாருங்கள், அப்படியே லைட்டாக சின்ன சின்னதாக நம்ம இந்த இடத்துல கீறி விட்டுக்கலாம். மீன் எல்லாத்தையும் கீரை எடுத்தாச்சு. ஒரு எலுமிச்சைப்பழ சாறு மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எப்போவுமே இது கலக்கும்போது கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்து நம்ம கலக்கணும். அப்படின்னா மசாலா ஈவனாக நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம அகலமாக பாத்திரம் எடுத்துருக்கோம். ஹிமாச்சல் பிரதேசு, காஷ்மீர், டெல்லி, சிம்லா இந்த மாதிரி இடத்துல ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த இதையும் அப்படியே நம்ம கலக்கலாம். இதில் எதுவும் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா மீன்லேயே தண்ணி ஆல்ரெடி இருக்கும், அதுபோக இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் அதுலேயும் தண்ணி இருக்கும். நல்லா நம்ம மீனை கலக்கியாச்சு. ரொம்ப நேரம் இது ஊறணும்னு தேவை கிடையாது, உடனே நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடணும். எதுக்காக நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்கணும் அப்படின்னா, நம்ம சவு மசாலா பண்ணும்போது பீஸு உடையாமல் வரும், ரெண்டாவது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, ஒவ்வொரு பீஸாக பொறிச்சு எடுத்துருக்கோம். இந்த மீன் நம்ம இப்படி வெளியில் சமைக்கிறது எல்லாம் பார்க்கும்போது சென்னை மெரினா பீச்சில் இப்படி தான் வித்துட்டுருப்பாங்க. அங்கே மீனே பொறிச்ச மீன் பொறிச்ச மீன். ஆனால் நம்ம மலத்தோப்பில் பார்த்திங்கன்னா ஜாலியாக காற்று வட்டமாக உட்காந்து இப்படி சமைச்சிட்ருக்குறோம். கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. மீன் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா புரிஞ்சு விரிஞ்சு வருது பாருங்கள். மொத்தமாக நம்ம 2 கிலோ மீன் எடுத்துருக்கோம். 2 கிலோ மீனுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். என்னென்ன மசாலான்னு பாருங்கள். 3/4 கிலோ தக்காளி, இந்த 3 பீஸாக நம்ம வெட்டி போட்டுடலாம். இந்த தக்காளி கூடவே ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஃப்ரை பண்ணி ஒரு 1/2 வேக்கட் நம்ம எடுத்தால் போதும். இது கூடவே நம்ம முந்திரி சேர்க்கணும். 100 கிராம் பூசணி விதை, 50 கிராம் பூசணி விதை எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். பூசணி விதை கிடைச்சா நீங்கள் பயன்படுத்துங்க, இல்லைனா தேவையில்லை, போடலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வேக ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப வேகணும்னு தேவை கிடையாது, ஒரு 1/2 வேக்கட் வெந்தால் போதும். இதை அப்படியே நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சம்பதுகான் போய் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொடுங்க. சம்பதுகான அரைக்க அமுச்சு விட்டாச்சு. அடுத்துதான் இதை கடாயை ஏற்றிடுவோம். 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். 3 பிரியாணியில் 10 கிராம்பு, 10 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 20 கிராம் இஞ்சி, தோலை சீவி நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். 1.5 கிலோ வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். சவு மசாலாவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த பொருளும் இந்த வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா அப்படியே வதங்கிட்டு இருக்கு. தூள் உப்பு சேர்க்கணும். தூள் உப்போட அளவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். எதனால நம்ம வெங்காயம் வதங்க வதங்க நம்ம உப்பு சேர்க்கணும் அப்படின்னா, வெங்காயம் கொஞ்சம் வேகமாக வதங்கி வரும். வெங்காயத்துக்கும் உப்புக்கும் அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது. அதை வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நல்லா நம்மளுக்கு சிவந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சிவந்துருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம சிவந்து வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா
கரெக்டாக 2 ஸ்பூன் அந்தளவுக்கு நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். கரம் மசாலா 15 கிராம் போட்டுக்கலாம், 10 கிராம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 30 கிராம். மசாலா நல்லா வறுபட்டுருச்சு, தக்காளி முந்திரி நம்ம எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1.5 லிட்டர் தண்ணி. அப்படியே நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் இப்படி கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். எதனால 10 நிமிஷம் கொதிக்கணும் அப்படின்னா, தக்காளி வந்து நம்ம அரை வேக்காடு வச்சுருந்தோம், அந்த முந்திரி வந்து வேகவே இல்லை, அதுவும் ஒரு அரை வேக்காடில் இருந்துச்சு. இதெல்லாம் இதோட நல்லா கொதிக்கும் போது இந்த பச்சை வாசனை போய் மசாலாவோட நல்லா சேர்ந்துக்கும், அதனால தான் நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த டைம் நம்ம இதில் நெய் ஊற்றணும். சம்பக்காய் நெய் எடுங்க. கரெக்டாக ஒரு 35 கிராம் நம்ம நெய் ஊற்றணும். ஒரு 2 கிராம் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நம்ம அப்படியே தூவி விட்டுக்கலாம். சம்பகான் சொல்லுங்கான், உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. கொடுங்க. கரெக்டாக இருக்கா? ஓகே. மீனை போடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கிங்க, கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம மீன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ ஒவ்வொரு மீனாக நம்ம இதில் அடிக்கிடுவோம். இதுக்கு மேலவே கொஞ்சமாக மாங்காய் தூள் போட்டுக்கலாம். மாங்காவை காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம். மாங்காய் தூளோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கங்க, கரெக்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே கொதிக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரவி கெட்டியாக இருக்கிறதுனால வேகமாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடி கனமான பாத்திரத்தை எடுத்து நம்ம சமைக்கணும், ஸ்லோவாக வச்சுக்கணும். வாங்க, அதுக்குள்ளே டீ சாப்பிட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். சம்பத்கான் சொல்லுங்கான், துறங்க. நல்லா கம்ம 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 கம்மன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த டைம் என்ன பண்ணணும்னா, நம்ம மேலாப்பில் மீனை போட்டிருக்கோம்ல அதை லைட்டாக நம்ம திருப்பி விடணும். எக்காரணத்து கொண்டும் நம்ம இந்த கிரேவியை கிண்டி விடக்கூடாது. சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீனை எடுத்து அது கூட இந்த கிரேவி, இதுக்கு மேலே லைட்டாக இஞ்சி போட்டிருக்கோம். இதுக்கு மேலே லேசாக நம்ம நெய் ஊற்றணும், கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி. இதுதான் ஃபிஷ் சவ் மசாலா. இந்த ரெசிபி எது எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், ரொட்டிக்கு சாப்பிட்லாம், ரொமாலி ரொட்டிக்கு சாப்பிட்லாம், ரொட்டி நான் இது எதோட வேணாலும் சூப்பரான காம்பினேஷன். கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சம்பத், இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணும் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணிடுங்க.